Hello friends, welcome to Honey's Kitchen. இன்னைக்கு நாம நம்மளோட ஹனீஸ் கிச்சன்ல ரொம்ப ஈஸியா வீட்லயே ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் மினி சாம்பார் இட்லி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சாம்பார் ரெசிபி என்னோட சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஆட் பண்ணிடுறேன். இப்போ நாம எக்ஸ்ட்ராவா மினி இட்லிஸ் மட்டும் வீட்ல ப்ரிப்பேர் பண்ணி அதே சாம்பார்ல நாம வந்துட்டு இப்போ ஆட் பண்ண போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ நாம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மினி இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு ஆயில் வந்துட்டு நீங்கள் ஒன்று தொட்டு வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்ப்ரே தான் பண்ண போகிறேன். கொஞ்சமாக இட்லி ஒட்டாமல் வர்றதுக்காக நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நாம் இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூனில் இந்த மாதிரி கொஞ்சமாக வெளியில் வராமல் ஊற்றுங்க. வெளியில் வந்துடுச்சுன்னா இட்லி வந்துட்டு ஈவனாக இருக்காது அதோட ஷேப்பு, அதனால வெளியில் வராமல் ஊற்றுங்க. இந்த மாதிரி எல்லா பிளேட்லேயுமே ஊற்றிடலாம். இப்போ நாம் இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ உங்களோட இட்லி பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. போதும் அந்த வர வரைக்கும், ஏன்னா அது கீழே வரைக்கும் இருக்கிறனால தண்ணி கொதிச்சு அடித்தட்டில் உள்ள இட்லி ஸ்பாயில் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ போதும் இவ்வளோ தண்ணி. ஒரு 10 மினிட்ஸ் இதை வச்சு பாயில் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இட்லி வந்துட்டு இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அது நல்லா குக்காகவும் செஞ்சிருச்சு. ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறனால ஒட்டாமல் வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு ஒட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டரில் இந்த ஸ்பூனை டிப் பண்ணி இதோட சைட்ஸை கொஞ்சம் வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பிங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. அவ்வளோதான், ஒட்டவே இல்லை எதுவுமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலி எப்படி சர்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு 1/2 ஆனியனை இந்த மாதிரி ரொம்ப பொடிசு பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கொரியாண்டரையும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சர்விங் பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நாம் நம்மளோட சர்விங் பவுலில் ஃபர்ஸ்ட்டு இட்லிஸை எடுத்து வச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்டே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சாம்பார் ஆட் பண்ணலாம். சாம்பார் நிறைய ஆட் பண்ணாதான் நல்லாயிருக்கும். இட்லி நல்லா சோக் ஆகுற வரைக்கும் சாம்பார் ஆட் பண்ணிடுங்க. ஸோ சாம்பார் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆனியன்ஸ் எடுத்து அது மேலே இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுங்க. ஒரு சில பேருக்கு ஆனியன்ஸ் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸை ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து அதையும் ஆட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ரிச் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கீ உருக்கி ஆட் பண்ணிக்கோங்க மேலே. அவ்வளோதான், நம்மளோட மினி இட்லி அண்ட் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாகவே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சமாக இட்லி பொடி எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி இந்த மாதிரி நல்லா அதில் டிப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா மினி பொடி இட்லி ரெடி. நல்லா டிப் ஆகிடுச்சு, அதை சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ராவல் எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் இதை நீங்கள் வச்சுட்டு டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு ஃபோக் ஸ்பூன் இருந்தால் நீங்கள் ஈஸியாக இதை சாப்பிட்டுக்கலாம்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மினி இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்துட்டு நீங்கள் டிராவலுக்கு போகும்போது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த ரெண்டு ரெசிபியும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.